இன்று நம்ம வந்து சாம்பார் கடையில் ஹோட்டலில் இருந்த மாதிரி கீரை கலந்து சாம்பார் வச்சுருக்கோம். இன்றைக்கி இதுக்கு வந்து கலந்தது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த கீரை கலந்துருக்கோம். அந்த அரைக்கீரை கொஞ்சம் லைட்டாக தண்ணிட்டு போட்டிருக்கோம். கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் அந்த கீரை சாம்பார். இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்துமே மிக்சர் காய் இது கீரையும் கலந்து இதனை கொத்தமல்லி தழை நிறையா ஆட் பண்ணி இந்த சாம்பார் செஞ்சுருக்கோம். இது சூப்பரான இந்த சாம்பார். இதே மாதிரி இதுக்குரிய டிப்ஸ் எல்லாமே கீழே போடுறேன் என்னென்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கள் நிறையா போடணும் இதுக்கு. போட்டு இது செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.